இந்த வீடியோ வழங்குவோர் S23 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க. இன்னைக்கான பிக் பாஸ்ல என்ன நடந்தா பார்க்க போறோம். அது மாதிரி வெல்கம் பண்ணிடுறேன் ஆஸ்கா ரேஸ்கா நமஸ்கா நெட் டிவி ஃபார் யூ யூஎஸ். காலையில் எடுத்த உடனே நம்மளுடைய எதிர்நீச்சல் படத்தை வந்து பயங்கரமான ஒரு சாங் போட்டாங்க, லோக்கல் பாய் சாங். அந்த லோக்கல் பாய் சாங் வரும்போதே ஒரு ஷார்ட் பார்த்தீங்கன்னா ராஜா அப்படி ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிரிக் வரும். அந்த ராஜான்ற லிரிக் வந்தவுடனே நம்மளுடைய கவின் பிரதருக்கு ஒரு ஷார்ட்டும், ராணி அப்படின்னு வந்தவனே லாஸ்ட்லியாக ஒரு ஷார்ட்டும் வைக்கிறாங்க. இந்த லெவலுக்கு பிக் பாஸ் உள்ள அப்படி ஜாலியாக அப்படியே ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி தான் நடந்துட்டுருக்கு அந்த விஷயங்கள்லாம். அது மட்டும் இல்லாமல் என்ன வேறு என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துடா, முக்கியமாக காலைல எழுந்தவனே நம்மளுடைய தர்ஷன் அவர்கள் அந்த மிருகங்கள்லாம் எப்படி வந்து வாய்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருந்தாரு. அதில் முக்கியமாக வந்து சேரன் சார் செம்மையாக போனார், அந்த பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. அவரை பார்க்கும்போது அவர் எவ்வளோ தூரத்துக்கு அந்த விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்மளால் வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியுது. அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாய்ஸ் கேங்லாம் அந்த இதில் உட்காந்துருந்தாங்க. லாஸ்ட்லி அவர்கள் கவின் பிரதர் சாண்டி பிரதர் தர்ஷன் எல்லாருமே உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. கவின் பிரதர் சொல்கிறாரு, ஏதோ ஒன்று நடக்குதுன்னு மட்டும் தெரியுது ஆனால் எனக்கு கண்ணு தெரில கண்ணாடி போடல அப்படின்றாரு. அந்த விஷயம் கொஞ்சம் பண்ணாதது. பார்த்தா உள்ளே வந்து யார் யார், கஸ்தூரி அவர்கள் அண்ட் வனிதார்கள் இவங்க ரெண்டு பேர் மறுபடியும் அந்த பழைய கதையை பேசுகிறாங்க. நான் குண்டுன்னு சொன்னதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அது வந்து கஸ்தூரியாவை தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, தேவையில்லாத விஷயம். மறுபடியும் ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க தெரியல. ஒன்று இங்கே வந்து சாண்டி ப்ரோ லாஸ்ட் போயிட்டு உள்ளே போய் பார்த்துருவா, அதை பார்த்தீங்கன்னா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்க பேர் வச்சுருக்காங்க. இவங்க சொல்கிற வேலைலாம் அவங்க செய்வாங்க, சிட்டி த ரோபாட்டுன்ற மாதிரி போய் கேட்டு வா அப்படின்னாங்க. பட் அவங்க வந்து எழுந்துக்கல, சரி நானே போய் என் ஸ்பை வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டாங்க, வந்தால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எப்படியோ வனிதாரர்கள் கையெடுத்து கும்பிட்டு இதோட இந்த பிரச்சனையை முடியுன்ற மாதிரி அவங்க ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க சொல்லிட்டு கூச்சிட்டு போயிட்டாங்க. பிக் பாஸ் அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அந்த டாஸ்க் சொன்ன உடனே சாண்டி பிரதர் அதாவது பார்த்தீங்கன்னா மூணாவது படிக்கிற பசங்க மாதிரி பண்ணணும் பார்த்தா அப்போ வரைக்குமே மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை மாதிரி பண்ணிருக்காரு. பட் அது பண்ணும்போது பயங்கர க்யூட்டாக காமியாக இருக்கு. டே எங்கள் அம்மா தலைமுடியெலாம் சீவாம போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஃபுல்லாக அதே மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. நடுவில் வந்து அந்த வாயாடி பெத்த புல சாங் பண்ணாங்க, அப்போ ஒரு காமெடி பண்ணார். லிரிக்ஸ்லாம் மறந்து போச்சு, என்ன பண்ணுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் இஷ்டத்துக்கு ஒரு வாயில் என்னென்ன வருது அதெல்லாம் பாடிட்டு இருந்தாரு. இந்த விஷயமா பார்க்கும்போது நமக்குள்ளேயுமே அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க தெரியுங்களா, அவங்களுடைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. இது மாதிரி நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஃபன்னாக இருந்தது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அந்த ஒரு வீட்டுக்காக அதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஸ்கூல் இதுவாக பர்ஃபார்மன்ஸாக ரெடி ஆகிட்டு எல்லாருமே அந்த வந்து நம்மளுடைய பிரின்சிபல் சார் சொல்லி கொடுத்தாரு. அப்பயும் நடுவில் நிறைய நிறைய கவுண்டர்ஸ்லாம் போட்டு நம்ம சாண்டி பிரதர் கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது. கடைசியில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆ ஈ சொல்லி கொடுக்குற அந்த கேப்பில் கவின் அண்ட் லாஸ்ட்லியா அவங்க ரெண்டு பேர் தனியாக ஒரு பெஞ்சில் சீட்டிங் போட்டாங்க. ஆஹா இங்கே தான் அந்த ஸ்மோக் அப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணேன். வாய் கொளராமல் பேசுறதுக்காக ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு வாக்கியம் தராங்க. அதில் செம்மையாக பெஸ்ட்டாக பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லியா அண்ட் செரீன். ஏன்னா செரீன் எதனால சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழே தெரிலனாலும் அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி நம்ம கரெக்டாக பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்றத சூப்பராக பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறமாவும் அந்த மாதிரி ஃபன்னுங்கள், அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ அந்த செல்ஃபி மூமெண்ட்டு அதெல்லாம் முடிஞ்சது. உடனே பிக் பாஸ் சொல்லிட்டாரு, இதோட உங்களுக்கு விமோச்சனம், அந்த டாஸ்க் முடிஞ்சு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இன்னொரு ஒரு விஷயம் நடக்கல. பிக் பாஸ் என்ன சொன்னார்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் மறக்க முடியாத டீச்சர் யார் அப்படின்றாரு. அதில் ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக சாண்டி மாஸ்டர் கலா மாஸ்டர் மேலே எவ்வளோ ஒரு அன்பும் எவ்வளோ ஒரு லவ்வும் வச்சுருக்கான்றது அந்த ஒரு மூமெண்ட்டில் தெரிஞ்சு. ஏன்னா எல்லா இன்டர்வியூஸாக இருக்கட்டும் எல்லா ஒரு இடத்துலையும் அவர் அதை வந்து மென்ஷன் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. அதே மாதிரி இந்த வாட்டியும் குருநாதர்னு அவரே அவருக்கு அவங்களுடைய குருநாதர் தான் ஞாபகம் வந்தாங்க, உடனே அதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி அவர்கள் பேசும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்து, அவங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள். ஏன்னா அவங்கள பார்க்கும்போது ஏதோ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, அவங்க வந்து ஒரு ஹீரோயினாக இருந்திருக்காங்க, இப்போ வரைக்கும் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஹோஸ்ட்லாம் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்காங்க, எல்லாரையும் கலாய்க்கிறாங்க, நிறைய கான்ட்ரவர்சிக்குள்ளே வராங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில் பார்க்கும்போது தெரிஞ்சுது. பட் அவங்களுக்குள்ளே எவ்வளோ சோகங்கள் எவ்வளோ கஷ்டங்கள், அவங்க குழந்தைக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்க குழந்தைய பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு, அதனால் அவங்களுக்கு லைஃப்பில் எவ்வளோ புரிதல் ஏற்பட்டுருக்கு, அதில் அவங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே தெரிஞ்சுது. அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்து. சேரன் சார் பாவம் அவராலையும் அந்த கஷ்டத்தை தாங்க முடியாது, ரெஸ்ட் ரூம் ஏரியாவில் போய் கொஞ்சம் நேரம் அப்படி நின்றுட்டு அவரால் அழுகிறது தாங்க முடியாமல் அப்படி அழுதுட்டு அப்படி வந்தார். எல்லாருமே ஒரு இடத்துல அந்த ஒரு இடத்துல அப்படியே ஒரு மாதிரி மயான அமைதியாக தான் இருந்தது. எல்லாருமே அவங்களுடைய இந்த டீச்சர்ஸை பற்றின ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி தர்ஷன் பிரதர் ஒரு பாயிண்ட் சொன்னார், என்னன்னா என்னோட டீச்சர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் எனக்கு ஹார்ட் ஒர்க்னா என்னென்னு கற்றுக் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயம்.
விஷயம். அதை கேட்கும் போது எப்பவுமே தர்ஷன் பிரதர் பேசும்போது ஏதோ ஒரு அந்த பாசிட்டிவிட்டி, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்குள்ளே எப்பயுமே இருக்குது. அவர் பேசும்போது அது அப்படியே தெரியுது, அதை பேசி நம்ம அதை பார்க்கும் போதே தெரியுது அவருக்குள்ளக்குள்ளே ஜெயிக்கணுன்ற வெறி எப்பயுமே இருக்குது. கண்டிப்பாக அவர் சினிமாலையும் ஒரு பெரிய ரவுண்ட் அடித்து கண்டிப்பாக ஜெயிப்பாருன்றதில் எந்த விதமாக டவுட்டும் கிடையாது. எல்லாருமே அவங்களுடைய டீச்சர்ஸை பற்றி ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சேரன் சார்ட்டும் எல்லாருமே ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ண அந்த மூமெண்ட் என்ன இது, ஒன் செகண்ட் லாஸ்ட்லியான் கவின் அந்த சாமான் தொலைக்கிற இடத்துல மறுபடியும் கவின் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தாரு. அவர் எதனால அந்த மூஞ்சி தூக்கி வைக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்போதான் அங்கே அப்படியே அப்படியே தான் ஒன்று அப்படியே அவங்க கேட்பாங்க, இவர் அப்படியே பேசுவாரு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று கச்சகஜா ஆகுச்சுக்குதா அப்படின்னு அவர் ஒரு மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பார்க்கு இவங்க வாயை திறந்து தர சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு, அவரு வாயை திறந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க, இப்படி மாத்தி மாத்தி நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள சேரன் சார் ஒரு விஷயத்த நினைக்கிறாரு, தம்பி தப்பா இருக்கு, தர்ஷன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இல்லை இது சுத்தமாக சரியில்லை, ரெண்டு பேரும் வந்து ராத்திரி 12 மணி மேலே வரைக்கும் பேசிகிட்டே இருக்காங்க, இது சுத்தமாக நல்லா இல்லை, வெளியில் பார்த்தா அது வேற மாதிரி ஆகிடும், வேற மாதிரி பேச போடும் அப்படின்ட்டாங்க. பட் மக்கள், வெளியில் இருக்க மக்கள் அதை தானே விரும்புகிறாங்க, அது அவருக்கு தெரியல, அது வேற விஷயம். இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, இல்லை வெளியில் வந்து வேற மாதிரி போற்றி ஆகிட போகுது, மீராமிதன் ஸ்டைலில் சொன்னால் அப்படி தானே சொல்லலாம், அந்த மாதிரி வந்துட போகுது அப்படின்ற மாதிரி சொன்னார். பார்க்கலாம் நாளைக்கு கேட்குறாரா, அதனால ஏதாவது ஒரு சண்டைகள் வெடிக்குதா, இதனால லாஸ்ட்லேயே அழுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்ன இருந்தாலும் மறுபடியும் அந்த கார்டன் ஏரியாவில் ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் பேசிகிட்டு இருந்தாங்க, ஒரு மாதிரி ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் ஒரு மேஜிக் நமக்கு தெரியும்ல, எப்பயுமே நம்ம ஸ்கூல்லேயே கூட ஏதோ ஒரு பையனும் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்கன்னா அந்த பையன் அந்த பொண்ணை பார்க்கும்போது தெரிஞ்சிடும், நமக்குள்ளேயும் அந்த ஃபீலிங்ஸ் தெரியும், ஏதோ ஒன்று வந்து அங்கே ஏதோ மிஸ்மேட்ச் ஆகுது, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் பார்க்குற வியூவர்ஸ் எல்லாரும் மனசுலையும் வருது. அதேமாதிரி சாண்டி பிரே எல்லாருமே ஆண் பார்த்துன்னு இருக்காங்க, என்னடா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ராத்திரியும் ஆகுது. அப்பயும் வந்து நம்மளுடைய கவின் பிரதர் சொல்கிறாரு, போய் தூங்குங்க அப்படின்றாரு, இல்லை மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணேன் தூக்கம் வரல, நித்திரை வரல அப்படின்னாங்க, பரவாயில்ல என்ன இருந்தாலும் கண்ணை மூணாக தூக்கம் வந்துடும் சொல்லிட்டு அவரும் ரொம்ப டீசெண்டாக தான் பேசுகிறாரு, அவங்களும் ரொம்ப டீசெண்டாக தான் பேசுகிறாங்க, எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாமல் அந்த ஒரு என்ன சொல்கிறது இன்ஃபாக்சுவேஷனாக அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது அது அவ்வளோ அழகாக இருக்குது. அது லவ்னு அவங்க சொல்லல, அதனால் அவங்க சொல்லாமல் நம்ம சொல்ல முடியாது, என்ன இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது அழகாக இருக்குது. நான் என்ன தோணுன்னா, நாளைக்கு இதை வச்சு ஒரு பிரச்சனை நடக்குமோன்ற மாதிரி நிறைய கொஸ்டின் எழும்புது. ஏன்னா கவின் பிரதருக்கு சுத்தமா சேரன் சார் பார்த்தாலே பிடிக்காது, நம்ம எல்லாருமே தெரியும். அதனால சேரன் சார் வந்து நான் போய் கேட்க போறேன்றாரு. ஒரு அப்பாவா இந்த ஒரு விஷயத்தை கேட்கிறாரு, வெளியில இருந்து ஆடியன்ஸ் ஏதாவது தப்பான, அப்ப கூட அந்த ஒரு வார்த்தை பாயிண்ட் சொல்றாரு, வெளியில இருந்து இந்த ஒரு ஆடியன்ஸ் நம்மள தப்பான நினைச்சிருக்காரு, என்ன ஒரு அப்பா வந்து இந்த கேள்வி கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லாமே சொல்லிருக்கலான்றதா நான் யோசிக்கிறேன். ஏன்னா வெளியில சேரன் சார் மைண்ட் ஃபுல்லாவே வெளியில ஆடியன்ஸ் என்ன நினைக்க போறாங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே அவர் பேசுற மாதிரி இருக்கு அவர் பேசும்போது. சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் நாளைக்கு எப்படி பிரச்சனை நடக்கலாம், ஒன்னு சேரன் சார் வந்து கேட்பாரு, அது நம்மளுடைய கவின் பிரதருக்கு உச்சகட்ட கோபத்து கொண்டு போகும், இதனால லாஸ்ட்லியா, ஏன்னா வந்து சேரன் சாருக்கும் முழுக்க சப்போர்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது லாஸ்ட்லியா. அதே மாதிரி கவின் பிரதர் உங்களுக்கே தெரியும், சேரன் சாரா கவின் பிரதரான்னு கேட்டால் லாஸ்ட்லியா வந்து கவின் பிரதர் அப்படின்றதான் சொல்லுவாங்க. அதனால பயங்கரமாக அழுது டிப்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்காம மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி நடக்காமல் இருந்தால் ஹாப்பியாக தான் இருக்கும், ஏன்னா அவங்களுடைய அழகான சிரிப்பு அது மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி நடக்காமல் இருந்தால் ஹாப்பியாக இருக்கும், அதையும் தாண்டி அது நடந்துருச்சுன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் இன்றைக்கான எபிசோடு எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்க, அதே மாதிரி நாளைக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்து லாஸ்ட்லியாக பயங்கரமாக ஹர்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, அப்படி இருக்காதுன்னு நீங்கள் நினச்சாலும் கீழே இருக்க காமெண்ட் செக்ஷன்ல கூட ஷேர் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எவிக்ஷனில் 4 பேர் இருக்காங்க, அந்த 4 பேரில் நீங்கள் யாருக்கு அதிக ஓட்டுகள் போகிறீங்களோ அவங்க தான் வீட்டை விட்டு வெளியில் போவாங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன், அதே மாதிரி டாடா பாய் சொல்லி நான் பிரவீன் கேஎஸ், பாய். இந்த வீடியோ வழங்குவோர் S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க.